ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஏப்ரல். நம்ம இப்போ பாஸ்புக் அப்படின்ற ஒரு தாய் ட்ராமா தான் பார்த்துட்ருக்கோம். இதில் மொத்தமாகவே ஒரு 28 எபிசோட்ஸ் இருக்குங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குல்ல, அதனால இனிமேல் நம்ம 2 எபிசோட் ஒவ்வொரு வீடியோலேயே பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஒரு ரிவருக்குள்ளே குதிச்சா எப்படியாச்சும் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு அதுக்குள்ளே குதிச்சாரோம். அந்த பிளானும் சொதவி போக பியானோ சாடோ இவனை தேடிட்டு அவன் கிடைக்கவே இல்லைன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படியாச்சும் அவனை தேடி கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் தண்ணியிலேயே இருந்தனால அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்திருக்கும். பியானோட வீட்டுக்கு வந்து அப்படியே அந்த சோஃபால படுத்துருவான். இவனுக்கு போய் ஏதாச்சும் மருந்து வாங்கிட்டு வந்து சொல்ல சாடி இவங்க தாத்தா வீட்டுல போய் கேட்கலான்னு போகும்போது அங்க ஒரு வேலைக்காரிட்ட கேக்குறா, உடம்பு சரியில்லை, ரொம்ப காய்ச்சல், அதுக்கு ஏதாச்சும் மூலிகை இருந்தா கூடன்னு கேக்கும்போது பியானோட தாத்தா கேட்டுறாரு, அம்மா யாருக்கு காய்ச்சல், யாருக்கு வாங்கிட்டு இருக்குன்னு கேக்கும்போது இவனால இந்த உண்மையை சொல்ல முடியாதுல்ல, அதனால எனக்குதான் ரொம்ப காய்ச்சல்னு சொல்லிட்டு இருக்கும்போது மூஞ்சிய பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியே இல்லையடா, ஒழுங்கா சொல்லுடா யாருக்குன்னு கேக்கும்போது, இல்லையா இவ்வளவு நேரம் எனக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு, நைட்டு ஃபுல்லா காய்ச்சல் வந்துதான் படுத்திருந்தேன், இப்பதான் பரவாயில்ல விட்டு விட்டு வருது, அதனால எனக்கு கொடுங்கன்னு கேட்க அவரும் எடுத்து கொடுக்க சொல்றாரு. அடுத்து வேன் அவங்க வீட்ல இருந்து வெளியில கிளம்பிட்டு இருக்கா. அவங்க இன்னத்துக்குள்ள ஒண்ணு போக வேணாம் அங்கேயே இருந்துச்சு. போது அம்மா அது என்ன புக்கு தெரியுமா, டைம் டிராவல் பத்தின ஒரு புக்கு தான், அட்வென்ச்சரஸ் புக்கு, அது மட்டும் படிச்சுட்டு வந்தேன்னா உங்களுக்கு கதை கதையா சொல்லுவேன், உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு அவங்க அம்மா கிட்ட ஐஸ் வச்சிடறா. அப்படின்னா ஃபுல்லாவே படிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்ல, நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது வேனை தேடி இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. இவ சரியான பந்தாக்காரி, எதுக்கு எடுத்தாலும் ஓவரா சீன் போட்டு இருப்பா. இப்ப கூட இவளோட பர்த்டே பார்ட்டி கண்டு இவங்களை இன்வைட் பண்ணதான் வந்திருக்காங்க. அந்த வேலைக்காரவங்க வந்து நின்னா ஜாடு கதவு கிட்டயே நல்லா குரட்ட விட்டு படு தூங்கிட்டு இருக்கா. இவனை பார்த்தா காய்ச்சல் வந்த மாதிரியே இல்லையே, இப்படி தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் நீ. அந்த வேலைக்காரங்களும் எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. பேட்டு உடம்பு சரியில்லாம படுத்திருந்தான்ல அவன் எந்திரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு கீழே வந்துடுறான். இவனை பார்த்ததுமே காரியம் கெட்டு போச்சுட்ட சாமி, நீ இதுக்கு இங்க வந்து அங்க போன்னு சொல்றதுக்குள்ள அந்த வேலைக்காரி பாத்துறா, இவரு பேங்குக்கு போலயா, அப்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னது நம்ம ஐயாக்கு தானா, தாத்தா கிட்ட போய் சொல்லி கொடுத்துறா, தாத்தா பாட்டியை கஷ்டப்படுத்த கூடாதுன்னா ஜாடுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான், ஏன் இவன் இப்படி எல்லாம் பண்றான்னு அவனுக்கு மருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட பேரனுக்கு இந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அந்த சாடு என்ன பண்ணிட்டு இருந்தான், எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு பொய்ய சொல்லி வாங்கிட்டு போயிருக்கோம், முதல்ல அவனை போய் கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. வேனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லியிருப்பேன்ல சீன் போட்டுட்டு இருப்பான்னு, அவ ஆக்சுவலா பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கால, அது வேற எதுக்குமே இல்ல, அதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அதுல இருந்து ஒரு நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இப்படி எல்லாம் பண்றா. இதுக்காண்டி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பான்ல, இவங்க அப்பா இவளுக்கு காசு கம்மியா தான் கொடுத்திருப்பாரு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா, நீங்க பாட்டுக்கு கம்மியா தான் காசு கொடுத்தீங்க, நான் எப்படி எல்லாரும் முன்னாடி பந்தாவா நிக்கிறது, ஒழுங்க காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுக்கு இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன்னு எனக்கு தெரியும், ஹஸ்பண்ட தேடுறதுக்கு தானே இந்த ஒரு வேலை பண்ணிருக்கா, என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லிடுறாரு. நீங்க மட்டும் கொடுக்கலாம் அவங்க முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானமா போயிரும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த விஷயம்ல அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, முடியாது முடியாதுன்னு சொல்லிடுற. கோச்சிட்டு வெளியில வரா, எதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன்ல ரெடி பண்ணு, எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட தேடுறதுக்கு தானே இப்படி ஒரு வேலை பண்ற, நீ பண்ணதுலயே நல்ல விஷயம் தான், சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போன சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டை தானே பியான் நினைச்சிட்டு அவங்க பாட்டி தாத்தா எல்லாம் அங்க அவனை கவனிச்சிட்டு இருக்காங்க. பையன் பியான் போனா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சாடும் பியானும் வெளியில இருக்காங்க. இந்நேரம் தாத்தா பாட்டி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, நம்ம இப்ப கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது ஆப்போசிட்ல வேன் வந்துட்டு இருக்கா. பீட் டைம் டிராவல் பத்தி ஒரு நாவல் கேட்டிருப்பான்ல, அதை எடுத்துட்டு வந்திருக்கா. பியானை பார்த்ததுமே பீட்டர் நினைச்சுக்கிட்டு, இந்த புக் உங்களுக்கு தான், நீங்க தானே கேட்டீங்க வார்ம் ஹோல் தியரி டைம் டிராவல் புக்லாம், இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, நீங்க கேட்ட மாதிரியே நான் எடுத்துட்டேன், இதை படிச்சுட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்க அவன் முகத்துல இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. என்னடா நேத்து என்னன்னா நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு உம்மனு உம்மனா முஞ்சி மாதிரி இருக்கா நீனு அவ பாத்துட்டு இருக்கா. சரி நான் இதை உங்களுக்கு படிச்சுட்டு கொடுத்துறேன், நான் வரவா அப்படின்ட்டு கிளம்பிடுறான். என்னடா இவன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியே நடந்துக்கிறான், திடீர்னு ரமோ மாதிரி பேசுறான், திடீர்னு அன்னியன் மாதிரி பேசுறான், நீ இந்த புக்கு முதல்ல அவன் படிப்பானா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவ வீட்டுக்கு வந்து இது ஏதோ நினைச்சு சோகமா இருக்கா. அவங்க அம்மா அந்த புக்கு படிச்சுட்டியா அந்த கதை சொல்லி சொல்லின்னு கேட்க, இல்லம்மா அது எனக்கு கிடைக்கல, எனக்கு முன்னாடியே யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல இப்ப பிரசன்ட் 2020 காமிக்கிறாங்க. பின்க்கு அவ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட அப்பா வர்றாரு. பின்க்கு தானே கேரண்டி கையெழுத்து போட்டிருப்பா, அந்த விஷயம்லாம் இவருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல, இவ்வளவு நாளா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உன் காலை வாரி விட்டுட்டே, இப்ப நீ என்னமா பண்ண போறேன்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தினால நான் எவ்வளவு மனசுடைஞ்சு போயிட்டு தெரியுமா, உண்மையான ஒரு ஜென்டல்மேன்லாம் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்கன்னா அவனை பிடிச்சி கண்ணா அப்படின்னானு திட்டுறாரு. இதை கேட்ட பின்க்கு கொஞ்சம் சங்கடமாயிருது. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதான் அவங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான்னு சொல்றா. இதை கேட்ட இவளோட அப்பா, நீ சின்ன வயசுல பண்ண மாதிரியே இன்னமும் டைம் டிராவல் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதான் பின்க்கு யோசிச்சு பாக்குறா, சின்ன வயசுலயே இவளோட அம்மா இறந்துருவாங்க, அப்ப கூட எங்க அம்மா அழுகுல, நீ விடுங்க விடுங்கன்னா அவ கைய பிடிச்சி அவ அழுதுட்டே இருப்பா. இன்னமா ஆச்சு உனக்கு இங்க வா அப்பா கிட்டேன்னு அவரு கூப்பிட்டு பேசும்போது அங்க வேலை பாக்குறவங்க அவ ஏதோ கனவு கண்டிருப்பா போல, இன்னும் அம்மா
ஆகல, அம்மா வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு போது பின்கு அழுதுட்டு இருக்கா. ஆமாப்பா அது உண்மைதான், அம்மா இந்த கண்ணாடிக்குள்ளதான் இருக்காங்க, இந்த பழைய வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க நான் பாஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு, அம்மா உயிரோட தான் இருக்காங்க பண்ணு அவ்வளவு அழுதுட்டே இருக்கா. அந்த வேலை பாக்குறவங்களும் இதெல்லாம் ஏன் தப்புதான், தாவி போப் அப்படின்ற ஒரு மூவி நான் பாக்க வச்சேன், அதுல வரதுல உண்மை நினைச்சிட்டுதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்த பின்கு ஒருத்தவங்க உயிரோட இல்லைன்னு இருக்கப்ப அவங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல அங்க ஏதோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, அட்லீஸ்ட் அங்கேயாவது உண்மையா இருக்காங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு அழுகிறா. யான் அவங்க தாத்தா பாட்டியை போய் பார்க்கும்போது அதுக்குள்ள உனக்கு சரியாயிருச்சுன்னு கேட்கும்போது நீங்க கொடுத்த மெடிசன் நல்லா கேட்டுச்சு எனக்கு உடனே சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். வேனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாள்ல, அவ பேரு ஜாரோங்கித், நம்ம ஜான் வச்சுப்போம். அவ இங்கேயும் வந்து இவங்க தாத்தா பாட்டிட்ட இன்வைட் பண்ணிட்டு போயிருப்பா. அவ வரப்ப அவளையே குறுக்குறோம்னு பார்த்து என்ன பியான பார்த்து இவங்க பாட்டி கேட்க, அவ வந்தா நான் சும்மா பார்த்தேன் அவ்வளவுதான், மத்தபடி யார் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல எப்படியோ இருந்துட்டு போகுது. நீ உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னா நீ மேரேஜ் பண்ணி ஆகணும்ல, இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது நீ ஃபிளார் வாங்கிட்டு போ, நம்மளுக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காமிப்போம் சொல்லும் போது இவனும் ஒத்துக்கிறான். அந்த பர்த்டே பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அவ எப்பயும் போல எல்லாரும் முன்னாடியும் சீனை போட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமா இவளை கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் பிடின்னு சொன்னா அவனும் இருக்கா அவனோட தங்கச்சியும் இருக்கா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்ல, ஆ நீ ஏதோ சுமாரா இருக்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்ட்டு அப்படி கேட்டா நடந்து போயிட்டு இருக்கா. எல்லாரும் இவளை பார்த்து பேசிட்டு இருக்கப்ப வேன் வரா. வேன் வரதப்ப உண்மையாலுமே இவ தான் பாக்குவேன்னு எல்லாருமே வேனை பாக்குறாங்க. இவளுக்கு சரியான கடுப்பாயிருது, நம்ம இருக்கப்ப எப்படி அவளை சொல்லலான்னு. வேனும் இந்த பாட்டிக்கு வந்து இவகிட்ட விஷ் பண்ணும் போது இவளை வேணும்னே மூக்க இருக்கணும்னு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு நீ ஏற்கனவே இந்த ட்ரெஸ் போட்டிருக்க தானே, ஏன் போட்ட ட்ரெஸ்ஸையே போடுறேன்னு இவ்வளவு அவமானப்படுத்ததான் நினைச்சு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு வேன், ஆமா ட்ரெஸ்ல எதுக்கு நம்ம காசை போட்டுட்டு வீணா செலவு பண்ணணும், இந்த மாதிரி தேவையில்லாத எனக்கு செலவு பண்றது பிடிக்காதுன்னு இவளை முகரத்து விடுறா. இவளுக்கு ஒரு பல்பு கொடுத்துறா, இவளுக்கு கடுப்பா போயிருது, மத்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பியான் வரான். பியான் வந்ததுமே இவ்வளவுதான் எப்படியாச்சும் இந்த கூட்டத்துல ஒரு ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறாளே, அதனாலே பியான் வந்ததுமே அவனுக்கு மட்டும் தனி மரியாதை கொடுக்கறா. இதை பார்த்த பீட்டி அவனோட தங்கச்சி கிட்ட, பாரு எனக்கு என்னமோ இந்த ஜாவதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இதை வேணும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஜா பியான கூப்பிட்டு அவனுக்கு மட்டும் தனியே உபசரிச்சிட்டு இருக்கா, அவனுக்கு ஐஸ் வச்சுட்டு அவனும் அவ கூடயே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வேனை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. வேனுக்கும் கொஞ்சம் லைட்டா ஒரு பொசிசிவ் மாதிரி ஆகுது. மத்தவங்களும் இவன் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கான்ல, எனக்கு என்னமோ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு தோணுதுலாம் பேசிட்டு இருக்காங்க. ஜாடும் பீட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. அப்ப பியானோட பாட்டியும் வேலைக்காரியும் இங்க வந்துடுறாங்க. பெட்டோட கவர் எல்லாம் மாத்தணும்னு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாடு அந்த பால்கனி கிட்ட பீட்டை தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க. என்னடா இருக்குன்னு கேட்க, இல்ல இல்ல ஏதோ ஒரு பாம்பு போச்சு அதனாலதான் நான் கதவை சாத்திட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிடறான். அவனுக்கு அங்க வெளியில நிக்கும் போதே அர்ஜென்டா பாத்ரூம் வந்துருது. ஐயோ இந்நேரத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் கழிச்சுதான் போவாங்கன்னு அவனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவன் அங்கிருந்து சிக்னல் கொடுக்க இவனும் அங்கிருந்து பாத்துட்டே இருக்கான். இரு இருன்னு என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு இவங்கள கதவை திறந்து பார்க்க அங்க யாருமே இல்ல. அவன் ஒரு வழிய கீழே இறங்கி கீழே குதிக்கலான்னு குதிக்க போகும்போது பியானோட தாத்தா இதை பாத்துறாரு. பியானும் அந்த ஜாவும் பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு பணக்காரனோட பையனும் வந்துடுறான். இவனுடைய அவளோட அப்பாவும் இது ஏதோ ஒரு பெரிய பணக்காரனோட பையமான்னு சொல்லும் போது பியானுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஆஹா நம்ம டம்மியா போயிட்டோம்னு இவனை விட்டுட்டு அவன் கூட பேசிட்டு இருக்கான். ஜாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருப்பேன்னு நினைச்சா நீ எப்படி இங்க இருக்கப்பா, காலையில தானே உன்னை வழி அனுப்பிச்சு விட்டா, நீ எப்படி இங்க இருக்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு இவன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவான். நான் பாட்டி முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இதை சொல்லி நீங்க ஏதாச்சும் திட்டுவீங்கன்னு எதுவும் சொல்லலன்னு போது இதுக்கு போய் திட்டுவாங்களா, என்ன பேசிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லி இருந்த நானே உன்னை வந்து பாத்துருப்பேன்ல, ஏன் உன் மண்டையில இப்படி என்ன தேக்காம இருக்குன்னு கேட்க ஜாடைய பாத்துட்டு இருக்கான். ஜாட இல்ல இல்ல இவருக்கு தலைவலி இல்ல அதனாலதான் அப்படியே விட்டாருன்னு சமாளிக்கிறான். சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்து உங்க தாத்தா சொல்ல, அவனோட ரூம்க்கு போறான், நீ எதுக்கு பங்கு போற, இதுதான் உன்னோட ரூம், என்னதான் ஆச்சுன்னு கேட்க, இல்ல இல்ல எனக்கு தலைவலி அதான் ரொம்ப குழம்பி போயிட்டேன், எங்கேயே படுத்துங்கிறேன்னு அங்க போய் படுத்துறான். சரி நம்ம போலான்னு வெளியில போகும்போது இவங்க பாட்டி கிட்ட நம்ம இங்க போ, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம், இங்கேயே உட்காந்துருக்கலாம், எனக்கு என்னமோ தப்பா தெரியுது, பொறுத்திருந்து பாப்போம்னு இங்கேயே உட்காந்துட்டாரு. வேற ஒரு பணக்காரன் கூட அந்த ஜா பேசிட்டு இருக்கத பார்த்து பியான் இந்த பக்கம் வந்துடுறான். இதை பார்த்த பீட்டி என்னப்பா அவ கூட எல்லா விஷயத்தும் பேசி முடிச்சிட்டேன்னு கேட்கும்போது நான் ஜஸ்ட் விஷ் மட்டும் தான் பண்ண வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, அவன் ஏன் தெரியுமா அவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், அவனோட அப்பா இல்லீகல் கேம்பிளிங் அது இதுன்னு பண்ணிதான் இப்படி ஒரு பெரிய ஆளா இருக்காரு. பாத்தியா நேரத்தின் சொல்லும் போது அவனோட தங்கச்சி இப்பெல்லாம் பண்ணி ஒரு பணக்காரனா இருக்கிறது என்ன இதுல ஒரு நல்ல விஷயமா, நல்ல விஷயம் பண்ணி பணக்காரனா நம்ம பெருமையா சொல்லலாம்னு சொல்லும் போது பியானோ ஆமா இவ சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப உங்க ரெண்டு பேத்துக்கும் என்னெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு போல, என்ன அவன் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அமைதியாவே இருக்காங்க, இவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே இவளே எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து வேணும் வேற இவ வந்ததுமே பிடிய பார்த்து இவனும் கவர்மெண்ட் சேவிங்ஸ் பேங்க்ல தான் ஒர்க் பண்றான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவதான் என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தங்கச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவளை பார்த்ததுமே நீங்க செயின்ட் ஜோசப் கான்வென்ட்ல தானே படிச்சீங்க, நம்ம ஸ்கூல்ல பாத்துருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. பரவாயில்லையே என்ன நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எம்ப்ராய்டரிக்கு பெஸ்ட் பிரைஸ் நீ தானே வாங்கினேன்னு சொல்லும் போது ஆமா நீ இங்கிலீஷ் சேர்க்க நீங்க தானே வாங்கினீங்கன்னா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு பணக்காரன் இருக்கான்ல வேனை பார்த்ததுமே உங்க கூட நானும் ஜாயின் பண்ணிக்கலாம்
இல்லாமன்னா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் ஏதாச்சும் ரூடா பிஹேவ் பண்ண சாரி, என் பேரு டங்குன்னு சொல்லிட்டு உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு வளைஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்து வந்த ஜாக்கு சரியான கடுப்பு. நம்ம கிட்ட பேச வந்துட்டு இவ்வளவு பார்த்ததுமே இவகிட்ட பேசிட்டு இருக்கா நீ. இவன் பாட்டுக்கு பொசுக்குன்னு அவ கைய வாங்கி கிஸ் பண்ணிடுறான். இவளுக்கு கடுப்பாயிருது, எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க இன்னும் ட்ரிங்க் பண்ணல நினைக்கிறேன், உங்களுக்காண்டி நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு கோவமா பேசிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்காம போயிட்டு இருக்கான். இதை பார்த்த ஜா ரொம்ப கோவப்பட்ட ஜா இவன் முன்னாடி வந்து, உனக்கு தாகடிச்சதுன்னா என்கிட்ட சொல்லிருக்கணும், ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் எப்படா உனக்கு சர்வ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. பிடியோட தங்கச்சி நம்ம டேபிளுக்கு போவோம்னா அவளை கூப்பிட்டு போற. அந்த பணக்காரன் வேனுக்கு ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து கொடுக்க, இதை பார்த்த ஜா நீ ஒண்ணு கொடுக்க வேணாம், நானே கொடுத்துக்கிறேன்னு அதை வாங்கிட்டு வேணும்னே தடிக்கி விழுகிற மாதிரி அவன் மேல சிந்தி விடுறா. அச்சுச்சோ நான் இது வேணும்னே பண்ணல, உங்களை எப்படி சிந்திச்சுன்னு தெரியல, சாரி சாரின்னு சொல்ல. இப்ப நீ வேணும்னே பண்ணல இல்ல, நான் சொல்றேன் இது நீ வேணும்னே தான் பண்ணன்னு வேன் சண்டை போட்டுட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர மாதிரி போகுது. நடுவுல வந்த பியான் வந்த இடத்துல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம், நீ குட் பை சொல்லிட்டு கிளம்பு, உன்னோட அப்பா என்னை தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காருன்னு அவளை கூப்பிட்டு போறான். இதை பார்த்த வேன் இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்க, உங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல, அதுல ஒரு பக்கம் தான் இது. ஒரு ஜென்டில்மேன் என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணல, ஆனா உங்களோட இன்னொரு பக்கம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும் போது என்னது என்னதுன்னு கேட்க. இப்ப ஜா கூட சண்டை போடும்போது தடுத்தீங்க இல்ல, ஆனா உங்களோட இன்னொரு பக்கம்னா என்ன பண்ணிருக்கும் தெரியுமா, அவ கூட ஃபைட் பண்ண அவ கூட சண்டை போடுன்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. பியானோட தாத்தா பாட்டி வேற உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால சாடு பியான் வரதுக்கு முன்னாடியே இங்க வராதிங்க, இங்க ஒண்ணு நடந்துருச்சு, பீட்ட எல்லாருமே பாத்துட்டாங்க, உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கையை பிடிச்சிட்டு இருக்கும் போதே எல்லாருமே வந்துடுறாங்க. இவனோட தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க, இங்க இருந்து வர பியான பாத்துறாங்க. இதை பார்த்தே இவங்களுக்கு ஷாக்கு, பூச்சிட பூச்சிட மாட்டணும்னு ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்கப்ப மேல இருக்க பீட்டு கதவு திறந்துட்டு எப்படா இனி வெளியில விட போறீங்கன்னு கத்துறான். அதை இவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே பாத்துறாங்க. இவனையும் அவனையும் பார்த்து பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த வேலைக்காரையே மயங்கி விழுந்துறான். ஏன் இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்ல, இந்த எப்படி இந்த விஷயம் நடந்தது எங்களுக்கு சொல்லுன்னு கேட்கும்போது இது எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னே தெரியலன்னு பியான் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா ஒன்னே மாதிரியே இருக்கானே யாரு இவன்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து பீட்டான சமாளிச்சிடறான், பினாங்கன்ற ஒரு இடத்துல இருந்து வரேன், நீயே முன்னாடியே சொல்லல நம்மளோட ரிலேட்டிவா, அதான் ஒன்னே மாதிரியே இருக்கான் பாக்க, ஆமா ஏன் நீ என்கிட்ட சொல்லலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தான், இவனுக்குதான் ஆக்சுவலா ஃபீவரா இருந்துச்சு. சரி இவனை சரி பண்ணிட்டு அனுப்புவோம் தானே, எதுவுமே சொல்லாம அப்படியே விட்டுட்டேன்னு சொல்ல, எனக்கு வீட்டுக்கு போகணும், அதுக்காண்டிதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ பெசாம இருன்னு பியான திட்டிட்டு இருக்கான். நீ தான் கவர்மெண்ட் சேவிங்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்றீல, அவனோட கடன் அடைக்கிறதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. இவங்க பாட்டியா தான் சொல்றாங்க, இவனை பார்த்தா பாவமா இருக்கு, இவனுக்கு ஹெல்ப் பண்ணி என்னதான் இருந்தா நம்மளோட ரிலேட்டிவ்லன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் பீட்டு கிட்ட வந்துட்டு இதுக்கு எப்ப பாரு வேன் கிட்டயே பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஒண்ணு வேணும்னே பேசல, அது ஒரு கோயின்சிடன்ஸ் அவ்வளவுதான், அவகிட்ட போய் நான் தான் பீட்டு டிராவல் பண்ணிருக்கேன்னு சொல்லணும், நீ தான் திட்டுவில்ல, நீ பேசுற விதம் பழகிறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இப்ப இருக்க மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால உன் கூட பேசினவங்க எல்லாருமே நான் தான் லூசுன்னு நினைச்சிருப்பாங்க தெரியுமான்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதை கிட்ட போய் சிரிச்சிட்டு, அப்ப நீ நம்பிட்டீல நான் 2020 இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்னு நம்புற இல்லன்னு கேக்குறப்ப, எனக்கு வேற சாய்ஸே இல்ல உன்ன நம்புறது தவிர, ஒரு உண்மையை நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது சாடு பின்னாடி வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா பீட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அந்த ராயல் லாஸ்ட் நேம் தன பீட்டக் கொடுக்கறாங்கன்றது இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்தினாலதான் நீ உண்மையுமே ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு நம்புறேன்னு சொல்றான். இதை கேட்டு பீட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. டாடா பை பை.